தற்போது அண்மைச்சதி நசியனூர் அருகே மலைப்பாளையம் பகுதியில் கால்வாய் கான்கிரீட் தளத்தில் கசிவு ஏற்பட்டதால் கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் மயில்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மயில்சாமி, தற்போது இந்த கால்வாய் உடைப்பு காரணமாக ஊருக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது அண்மைச்சதியாக வெளிவந்துள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பொதுப்பணி அதிகாரிகள் இது குறித்தான என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டு வராங்க, அது குறித்தான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாயில் பாசனத்திற்காக திறந்து விடப்படும் நீரின் மூலம் ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 2,07,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்த கால்வாயில் வந்து சுமார் 710 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காங்கிரீட் தளங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பவானி சாகர் அணையில் இருந்து புதிய பாசன பகுதியான கீழ்பவானி திட்ட பிரதான கால்வாயில் கடந்த 15ஆம் தேதி செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்தார். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகில் உள்ள மலைப்பாளையம் பகுதியில் உள்ள கீழ்பவானி கால்வாயில் உள்ள காங்கிரீட் தளத்தில் நேற்று இரவு விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் கசிய ஆரம்பித்த நிலையில் சரி செய்யும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று காலை காங்கிரீட் தளத்தில் உடைப்பு ஏற்பட்டு விவசாயத்திற்காக திறந்துவிடப்பட்ட பல 1,000 கன அடி நீர் விளை நிலங்களுக்குள் கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்தது. கால்வாயில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் முழுவதும் நின்ற பிறகுதான் உடைப்பை சரி செய்ய முடியும் என்பதால் பவானி சாகரில் இருந்து கீழ்பவானி கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடைப்பை சரி செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கால்வாயில் ஏற்பட்ட இடத்தை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி மற்றும் காவல்துறை கண்காணிப்பு சஜிமோகன் மற்றும் பொதுப்பணித்துறை வந்து ஆய்வு பண்ணிட்டு வராங்க. மயில்சாமி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.